டெலிகிராம் சமூக வலைதளத்தின் நிறுவனர் பாவல் த்ரோவை பிரான்ஸ் விமான நிலையத்தில் அந்நாட்டு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். டெலிகிராம் சமூக வலைதளத்தின் தலைமை செயல் அதிகாரியும் நிறுவனருமான பாவல் த்ரோ பிரான்ஸ் நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள லீபோர்கேட் விமான நிலையத்தில் தனது தனி விமானத்தில் வந்திறங்கினார். அப்போது பிரான்ஸ் காவல்துறையினர் அவரை கைது செய்ததாகவும் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. டெலிகிராம் செயலியில் தீவிரவாதம், மோசடி உள்ளிட்ட குற்ற நடவடிக்கைகளை தடுக்க தவறியதாக பால் த்ரோவ் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளில் நிலுவையிலிருந்து கைது வாரண்ட் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ரஷ்யாவில் பிறந்த 39 வயதான பாவல் த்ரோவ் தற்போது துபாயில் வசித்து வருகிறார். பிரான்சில் உள்ள ரஷ்ய தூதரகம் பாவல் த்ரோவ் கைது செய்யப்பட்டது குறித்த விவரங்களை சேகரித்து வருவதாக டா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. டெலிகிராம் சமூக வலைதளத்தின் நிறுவனர் பாவல் த்ரோவை பிரான்ஸ் விமான நிலையத்தில் அந்நாட்டு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். டெலிகிராம் சமூக வலைதளத்தின் தலைமை செயல் அதிகாரியும் நிறுவனருமான பாவல் த்ரோ பிரான்ஸ் நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள லீபோர்கேட் விமான நிலையத்தில் தனது தனி விமானத்தில் வந்திறங்கினார். அப்போது பிரான்ஸ் காவல்துறையினர் அவரை கைது செய்ததாகவும் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. டெலிகிராம் செயலியில் தீவிரவாதம், மோசடி உள்ளிட்ட குற்ற நடவடிக்கைகளை தடுக்க தவறியதாக பால் த்ரோவ் மீது பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்குகளில் நிலுவையிலிருந்து கைது வாரண்ட் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ரஷ்யாவில் பிறந்த 39 வயதான பாவல் த்ரோவ் தற்போது துபாயில் வசித்து வருகிறார். பிரான்சில் உள்ள ரஷ்ய தூதரகம் பாவல் த்ரோவ் கைது செய்யப்பட்டது குறித்த விவரங்களை சேகரித்து வருவதாக டா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது.